நான் வந்து இந்த நிகழ்ச்சி வேறு மாதிரி இருந்தால் விக்ரம் சார் மாதிரி நானும் வந்து எல்லாருக்கும் வந்து சால்வ் போட்டு உடனே கிளம்புற மாதிரி தான் இருந்திருக்கோம். என்னை மேடையில் உட்கார வச்சதில் திரு செந்திலுக்கு முதல் பங்கு, திரு நண்பர், அப்புறம் திரு பாலகோபிக்கு ரெண்டாவது பங்கு, அதுக்கப்புறமா வந்து என்னை வெற்றி பெற செய்த என்னோட இணைந்து பணியாற்றிய அனைத்து சங்கங்களுக்கும் பல்வேறு மனக்கசப்புகள் இருந்தாலும், கடந்த காலத்தில் பல்வேறு போராட்டங்களை எதிராகவும் நேரடியாகவும் பண்ணியிருந்தாலும், என் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு என்னோட இணைந்து பணியாற்றிய அனைத்து சங்கங்கள் நிர்வாகிகளுக்கு வாக்களித்த அனைத்து பேருக்கும் என்னோட முதல் நன்றி. அதுபோல் என்னை தேர்ந்தெடுத்த தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் திரு விக்ரம் அவர்களுக்கும், அதன் நிர்வாகிகளுக்கும், அனைத்து உறுப்பினர்களுக்கும், குறிப்பாக அதன் உதவி இயக்குநருக்கும், அவர்களுடைய உழைப்பில் கூட இந்த வெற்றி சாத்தியமாயிருக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட உழைப்பில் கூட வந்து அவங்களுக்கு கூட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. டைரக்டர்ஸ்க்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட நிறைய இந்த நிர்வாகிகளோட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. கூப்பிட்ட வர அதாவது வந்து நம்ம ஃபோனில் ஃபோன் பண்ணால், மற்ற நாளங்களில் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஃபோன் எடுக்கலனா கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் டக்குனு கூப்பிட்டு மச்சா எங்கே இருக்கிறன்னு கேட்டு அவங்க டக்குன்னு கூப்பிட்டு வரக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு உரிமை உள்ள ஒரு நட்பு வந்து அவங்களுக்குள்ள இருக்குது. அந்த நட்பு கூட என்னோடய வெற்றிக்கு வந்து பயன்பட்டுருக்கு. அதனால் அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. இங்கே வந்திருக்க உதவி எல்லாருக்கும் நன்றி. நான் அதிகமாக பேச விரும்பலை, செயல் மூலம் என்னுடைய நான் யாருங்கிறத அவங்க காமிப்பேன். ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் போடுற சால்வையை வாங்கிறதுக்கு மட்டும்தான் என் தலை குனியும். எந்த காலகட்டத்திலும் நான் தலை குனிஞ்சதே இல்லை, எந்த தப்பும் நான் பண்ணதில்லை, வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ணதில்லை. நான் பிறந்த பிறகு என்னோடய பையன் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லிக்கிட்டு தான் அவங்க தலை நிமிர்ந்து நின்னாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சார் செல்வமணி என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தலை நிமிர்ந்து நின்னாங்க. அது மாதிரி யார் என் கூட இருந்தாலும் அவங்க தலை நிமிர வைப்பினை தவிர அவங்களும் எந்த காலகட்டத்தில் நான் தொலை கூடவே வைக்க மாட்டேன். அதனால் நிச்சயமாக மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலத்தை என்னால் படைக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தான் இருக்கோம், எல்லாருமே நம்ம தான். என்னோடய வேலை முடிஞ்சிடுச்சு, என்னோடய வேலை இப்போ இந்த மேடையில் முடிஞ்சிச்சு. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், என்னோடய வேலை முடிஞ்சிச்சு. நான் வந்தேன் ஜெயிக்கணும்னு நினச்சேன், ஜெயிச்சிட்டேன். இப்போது என்னை எப்படி பயன்படுத்த போகிறீங்களோ அப்படி நீங்கள் பயன்படுத்தலாம். எனக்கு தெரியும் நான் வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம், அது உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத வச்சு இந்த எதிர்காலம் எப்படி இருக்குது, சினிமாவோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் முடிவு பண்ணும். ஏன்னா முதல்ல சார் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு அணியாக வந்திருக்கோம். நான் நினைக்கிற மாதிரி மனக்லேசங்கள் இல்லாமல், மனக்கசப்புகள் இல்லாமல் ஓரணியாக போகிறது அந்த முயற்சியில் நம்ம இறங்கி குறைஞ்ச நாட்களுக்குள்ளே வார்த்தைகள் இல்லாமல் மனசோட அந்த உது கொண்டு வந்துட்டோமா, அதுக்கப்புறம் நம்மளுடைய வெற்றி பயணத்தோட தொடக்கம் அங்கே தான் இருக்குது. நாம் என்றைக்கு வந்து ஜெல்லாகி ஒன்றா நிற்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வெற்றி பயணத்தோட முதல் ஆரம்பம். அதை நான் உணரும்போது தான் எந்த வாக்குறுதியும் நான் கொடுக்க முடியும். நான் முதல்ல உணரணும். ஏன்னா வந்து இந்த ஒரு வாரம் வந்து நிச்சயமாக பல்வேறு போராட்டங்கள் இந்த வெற்றி பெறணுங்கிற, ஏன்னா எனக்கு கூட இறங்கிட்ட பிறகு வந்து எப்படியாவது வெற்றி பெறணும், ஆனால் அதுக்காக எப்படியாவது வெற்றி பெறணும் இல்லை, வெற்றி பெறணுங்கிறது இல்லை. அதில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம வந்து விரும்பின நிகழ்ச்சிகள், விரும்பாத நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டோம். அது வந்து நம்ம மனதிலேருந்து கரைந்து நானும் உணரணும். எல்லாம் பழைய போன மாதம் போது உங்களை பார்க்கும்போது எப்படி உண்மையான அன்பும் நட்பும் என் மீது உங்களுக்கு இருந்ததோ, உன்மீது உங்கள் மீது எனக்கு இருந்ததோ, அந்த நட்பு வந்து எங்கே எப்போ முளைக்குதோ அதுதான் நம்மளுடைய வெற்றியோட ஆரம்பம், அதுதான் நம்மளுடைய பயணத்தோட ஆரம்பம். அந்த முளையும் விதையும் விரைவில் என் கண்ணுக்கும் என் மனசுக்கும் தெரியணும். அதுதான் வந்து உங்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ என்னால் நான் கடுமையாக உழைக்க முடியும். நான் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏன்னா வந்து கடவுள் புண்ணியத்தில், இந்த சினிமா புண்ணியத்தில் என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, இந்த சினிமாவும் கொடுத்துருக்கு. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஓய்வாக தான் இருக்கேன். இந்த ஓய்வு நேரங்களை நான் மிகச்சிறப்பான எதிர்காலத்தை உங்களுக்கு படைக்க என்னால் முடியும். திரைப்பட தொழிலாளர்களுக்கு மட்டும் இல்லை, திரைப்பட துறைக்கே என்னால் கொடுக்க முடியும். அதை எப்படி பண்ணலாம், அதாவது வந்து நம்ம போராட்டம் வந்து
வெறும் கூலிக்கான போராட்டம் இல்லை, இப்போது தொழிலுக்கான போராட்டம், இந்த தொழிலை காப்பாற்றுறதுக்கான போராட்டம். இந்த தொழிலை காப்பாற்றி நாமும் அதில் வந்து சும்மா 100-200க்கெலாம் நம்மளோட பிரச்சனை இல்லை, நம்ம வந்து மிக சிறப்பான வாழ்க்கை மிக வருமா. ஏன்னா இந்திய சினிமாவோட ஆண்டு வருமானம் 25,000 கோடி. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும், 25,000 கோடி ரூபாய் புழல்கின்ற ஒரு துறை, ஒரு அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியோட பார்ட்னர்ஸ் நம்மளாம். ஆனால் நம்ம அப்படி இருக்கமான்னு பாருங்கள், நம்ம 10க்கும் 20க்கும் 100க்கும் 200க்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இது வந்து நம்மளோட தப்பு இல்லை, இந்த அரசாங்கத்தோட தப்பு. இது ஏன்னா நான் வந்து போன மாதம் வந்து ஏர்போர்ட்டில் வந்து வெங்கையா நாயுடு சார் அவர்களை பார்த்து மீட் பண்ணேன். அதை பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன், சார் இந்த இன்டர்நெட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், சார் எல்லாம் பேசிட்டு சொல்லும்போது என்ன சொன்னார், நானும் நல்லா பேசினார், நல்லா இப்போ அன்பாக பேசினார், பொறுமையாக பேசினார், மரியாதையாக பேசினார். ஆனால் அவரோட புரிதல் எப்படி இருக்குன்னா, என்ன சொன்னார் வந்து, சார் எல்லாம் ஜனங்கள் பார்க்குறாங்களா சார், என்ன பண்ணலாம், அதுதான் அவர் இன்டர்நெட்டை பற்றியும் புரிதல் அவ்வளோதான் இருக்குது. இந்திய திரைப்படத்துறையை காப்பாற்ற வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது, அவர் தான் அதனோட அமைச்சர், அவருக்கு அவ்வளோதான் அதனோட புரிதல் இருக்குது. இப்போ வந்து பாவம், இப்போது நம்ம ஞானவேல் ராஜா பேசினார், ஞானவேல் ராஜாவுக்கு நம்ம நமக்கும் நிறைய சண்டை வந்தது வந்திருக்கோம். படம் ரிலீஸில் ஒரு 40 லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டம், எல்லாம் பணம் கொடுத்தா தான் படம் ரிலீஸ் ஆகும், அது மாதிரியான ஒரு கஷ்டம் அந்த ப்ரொடியூசருக்கு. ஆனால் நம்ம பணத்தை அவர் கொடுத்தது ஆகணும். ஆனால் அவர் படம் ரிலீஸ் ஆச்சு, 3 நாளில் 60 லட்சம் பேர் வந்து அந்த படத்தை வந்து ஆன்லைனில் பார்த்துருக்காங்க. தமிழ் ராக்கர்ஸ்னு ஒருத்தர் வந்து ஆன்லைனில் 60 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. 60 லட்சம் பேர், 60 டாலர், யூஸ்வலாக 3-5 டாலர்ஸ் வந்து அமெரிக்காவில் கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 1 டாலர்னு வச்சுங்க, 60 லட்சம் டாலருங்கிறது வந்து ஏறக்குறைய 40 கோடி ரூபா. நமக்கு வந்து அவர் கொடுக்க வேண்டிய பணம் வந்து 40 லட்சம் ரூபா. அதை கொடுக்க முடியாமல் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கே. ஆனால் படம் ரிலீஸ் ஆனால் 40 கோடி ரூபாய் யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறான். இதை பற்றி நான் அவர் சொல்கிறேன், அவர் சொல்கிறார் ஜனங்கள் பார்க்குறாங்களே சார் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறார். நான் சொன்னேன், சார் தமிழ் ராக்கருங்கிறவன் நெதர்லாண்டில் இல்லை நியூசிலாண்டில் இல்லை அமெரிக்காவில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கான், அவ்வளோதான். அந்த சிஸ்டத்தில் ஒரு வெப்சைட் வச்சுருக்கான், அங்கேருந்து அவன் அப்லோட் பண்ணுறான். அது ஒரே ஒரு விஷயம் தான் அவன் பண்ண தப்பு. ஆனால் இங்கே இருக்கிற 5 கோடிக்கு பேருக்கு அதை கொண்டு வந்து சேர்த்தது யார் தெரியுமா? பிஎஸ்என்எல்ங்கிற ஒரு நிறுவனம், ஏர்டெல்ங்கிற ஒரு நிறுவனம், ஏர்செல்ங்கிற ஒரு 5 நிறுவனம். இந்த 5 நிறுவனத்துக்கிட்ட வரி வசூல் பண்ணுற அமைப்பு யார் தெரியுமா? அரசாங்கம். நம்ம சொத்தை 5 கோடிக்கு பேருக்கு திருட்டுத்தனமாக கொண்டு வந்து சேர்க்குற விஷயத்தை இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ யார் பெரிய திருடன், யார் பெரிய குற்றவாளி? தமிழ் ராக்கர்ஸ் இவ்வளோ திட்டினா ஒருத்தன் ஒரே ஒரு இடத்துல தான் போடுறான், அது 5 கோடி பேர் கொண்டு வந்து சேர்த்த குற்றவாளி யார்? இந்த மத்திய அரசாங்கம். எந்த அறிவும் இல்லாமல், அதை பற்றியான எந்த புரிதலும் இல்லாமல் ஜனங்க பார்க்குறாங்கிற விஷயத்தோடு தான் அது இருக்குது. அப்போது இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இந்த அமைப்புகள் இருக்குது. இவங்க வந்து இவங்களோட சொந்த பிரச்சனை விட்டுட்டு பதவியோ தேர்தலோ இதையெல்லாம் விட்டுட்டு, இது வந்து ஒன்லி தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவே ஒன்றிணைந்து இதை கட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நம்ம இது வந்து 5-10 நம்மளை கசக்க வேண்டிய அவசியம் தயாரிப்பாளர் இருக்குல்ல. இது வந்து ஒரே ஒரு விஷயந்தான், ஒரே ஒரு துறையில் 40 கோடி ரூபா போகுது. இதுக்கப்புறம் பல்வேறு துறையில் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் வந்து உலகத்தில் 60 சேட்டலைட் இருக்குது. 60 சேட்டலைட்டு நம்ம படம் ஒரு எந்த டப்பா படம் ரிலீஸ் ஆனாலும் ரிலீஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு சேட்டலைட்டுக்கு 1 லட்சம் ரூபா கிடச்சா 60 லட்சம் ரூபா ஒரு சின்ன படத்துக்கே வந்து இங்கே கொடுக்க, 1 லட்சம் ரூபா கொடுக்க தயாராக இல்லையா? 1 லட்சம் வாங்க முடியாதா ஒரு படத்துக்கு? ஒரு மோசமான ஒரு சீரியலுக்கே வந்து 1 லட்சம் ரூபா ஒரு 1 ஹவருக்கு ஒரு எபிசோடு வாங்குறாங்க. இதை வாங்கக்கூடிய திராணி நம்மக்கிட்ட இல்லை. 60 லட்சம் ரூபா ஒரு சின்ன ப்ரொடியூசருக்கு வந்தால் நமக்கு கொடுக்க வேண்டிய 6 லட்சம் ரூபாய்க்கு வந்து சண்டை போட்டு சாவடிக்க வேண்டிய நிலைமை, அவனும் செத்து நம்மளையும் சாவடிக்க வேண்டிய நிலைமை இல்லை. இதையெல்லாம் புரியக்கூடிய இடத்துல நான் போராடி பார்த்து ஓஞ்சி போயிட்டேன். இப்போது ஒரு நம்ம ஒரு வலிமையான ஒரு அமைப்பாக இதையெல்லாம் புரிந்து கொண்டு நான் வந்து என் மேலே வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு எண்ணமோ சாயலோ இருந்தால் நிச்சயம் எடுத்துருங்க. நான் செத்தாலும் சாவனம் தவிர துரோகம் மட்டும் நான் பண்ண மாட்டேன். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் செத்தாலும் சாவேன், யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், குறிப்பாக உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். என் மேலே எந்த காலகட்டத்திலும் நீங்கள் நம்பலாம், எதிர்ப்பேன் ஆனால் துரோகம் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்கலையா இது தப்பு, அதை விட்டு போயிடுவேன். ஆனால் கூட இருந்தே குழி பறிக்க வேலையை நான் செய்யவே மாட்டேன்.
உங்களுக்கு நான் உறுதி கொடுக்குறேன். அப்போது இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சினிமாவை நம்ம காப்பாற்றுவோம். காப்பாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க அதை காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறாங்க. அதுபோல் சில இந்த மாநில அரசாங்கத்துக்கு கூட ஒரு பங்கு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் வந்து கடந்த பல வருடங்களாக இந்த மாநில அரசாங்கங்கள் வந்து இந்த சினிமாவை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. மந்திரிங்க வீட்டிலேருந்து கோட்டைக்கு போகிற இடத்துல 1500 கடையில் சீட்டு ரோட்டில் போட்டு வைக்கக்கூடிய தைரியம் இருக்குது. திருட்டு பொருளை பாண்டி பசாரில், நான் நகை திருடினா பாண்டி பசாரில் போட்டு ஒருத்தர் விற்க முடியுமா? தங்க நகை திருடி இருக்குங்கன்னு விற்க முடியுமா? அதுபோல் தான் நம்ம சொத்து 1500 கடை பர்மா பஜாரில் இருக்குது. அந்த வழி தான் எல்லா மந்திரியும் போயிட்டு வந்துருக்காங்க. போலீஸ் கமிஷனர் போயிட்டு வந்துட்டுருக்காரு. அவன் கண்ணு முழாடி இந்த குற்றம் நடக்குது. அது குற்றமே தெரியாமல் வந்து மக்களும் போகிறாங்க, போலீஸ்காரனும் போயிட்டுருக்காங்க, நம்மளும் போயிட்டுருக்கோம். இது போன்ற விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன். முதல்ல சினிமாவுக்கு ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு வாசல், திரையரங்குங்கிற ஒரு வாசல். அந்த வாசலை பூட்டிட்டால் யாரும் வேறு யாரும் திருட்டு பசங்க உள்ளே நுழைய முடியாது. அதனால் வந்து உள்ளே இருக்கிற நம்மளுடைய பொருள் வந்து பாதுகாப்பாக இருந்தது. வந்த பணம் தயாரிப்பாளருக்கோ விநியோகஸ்தருக்கோ நம்ம திரைப்பட தொழிலாளருக்கோ வந்து சேர்ந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த வீட்டுக்கு பல வாசல், திரையரங்கு ஒரு வாசல், சேட்டலைட் ஒரு வாசல், இன்டர்நெட் ஒரு வாசல், ஏர்பான் ஒரு வாசல், இது போல் வருமானம் வரக்கூடிய 100 வாசல் இருக்குது. இது திரையரங்குங்கிற வாசலுக்கு மட்டும்தான் இங்கே பூட்டு இருக்குது. அங்கே தான் சண்டை. சார், எனக்கு வந்து வந்த ஷேரை கொடுக்கல, அது கொடுக்கல, அங்கே தான் சண்டை. அந்த தயாரிப்பாளர்களுக்கு அந்த 100 வாசல் திறந்துருக்குன்னு சொன்னால் அதை பற்றி கவலையும் இல்லை, அதை பற்றி புரிதலும் இல்லை. இந்த 100 வாசல் வழியாக நம்ம பணம் போயிட்டே இருக்குது. இதை மூடி இதுக்கு ஒரு பூட்டு போட்டு இதுக்கு ஒரு கதவு போடணும். இந்த புரிதல் தயாரிப்பாளருக்கு வேணும், அரசாங்கங்களுக்கு வேணும். அரசாங்கம் நமக்கு எந்த உதவியும் பண்ண வேண்டாம். எங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயும் வேண்டாம், எந்த உதவியும் எங்களுக்கு பண்ண வேண்டாம். இது நீங்கள் கொடுக்குற டேக்ஸ் ஃப்ரீயால் நம்ம ஜனங்கள் எங்கள் மேலே கோவப்படுறாங்க. ஏன் இவனுக்கு மட்டும் டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்கணும்னு? எங்களுக்கு எந்த டேக்ஸ் ஃப்ரீயும் வேண்டாம். எங்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள், ஆனால் எல்லா மக்களும் கொடுக்குற மாதிரி பாதுகாப்பு எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் வாழ்ந்துப்போம். மரியாதையாக தலை நிமிர்ந்து எங்களால் வாழ முடியும். யாருடைய தெய்வம் எங்களுக்கு தேவையில்லை. மற்ற தொழில்களுக்கு இந்த அரசாங்கங்கள் கொடுக்குற பாதுகாப்பை திரைப்படத்துறைக்கும் கொடுங்க, நாங்கள் வாழ்ந்துப்போம். இந்த புரிதல் நம்ம மேடையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய எதிரி தயாரிப்பாளர்களில், நம்மளுடைய எதிரி யார்? நம்ம சொத்தை நமக்கு வருமானம் வராமல் திருடி சுரண்ட கும்பல் தான் நம்மளுடைய எதிரிகள். அந்த எதிரிகளிலிருந்து திரைப்படத்துறையை காப்பாற்றினா நமக்கு வர வேண்டிய 10, 20, 100லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை. இதெல்லாம் சர்வசாதாரணமாக வந்துடும். அதனால் நாம் இந்த திரைப்பட தொழிலை காப்பாற்றுவோம். நாம் இந்த திரைப்பட தொழிலை காப்பாற்றினால் அந்த தொழில் நம்மளை எல்லாரும் காப்பாற்றும். இதுக்கான முயற்சி தான் நான் பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் சின்ன சின்ன நிறைய விஷயங்களுக்கு நான் இந்த சம்மேளனத்துக்கு நான் பண்ணணும் நினைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த 50 வருஷத்தில் யாரும் பண்ண முடியாத விஷயங்களை, யாரும் பண்ணாத விஷயங்களை இந்த 2 வருஷத்தில் பண்ணி காமிச்சு நம்ம எல்லாரும் தலைநிமிருக்கு என்னால் முடியும். நீங்கள் என் கூட ஒத்துழைங்க. நீங்கள் என்னை சொன்னாலும் அந்த காலகட்டத்தில் நான் இருந்தேன் நீங்கள் எல்லாம் சொல்லிக்க முடியும். அது மாதிரி விஷயத்த நான் பண்ணி காமிக்க முடியும். இந்த 2 வருஷத்தில் 3 வருஷம் வாணாம் மிஸ்டர் பாலகோபி. ஏன்னா நான் இங்கே வரலாமா வாணாமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் யோசித்த விஷயம், ஓகே இந்த சம்பளம் பேசி முடிச்சிட்டாங்க, நம்ம பிரியில் இது வராது, அடுத்த வர்றவங்க இதை பண்ணிப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம், ஏன்னா நான் 2 மார்க் இருக்கிறதால வந்து அதில் தான் எனக்கும் இவங்களுக்கும் சின்ன பிரச்சனை வந்தது. அது வரலாம். அதனால் அது இல்லாமல் இருந்துச்சுன்னா வேறு எந்த எதிரையும் நம்ம எங்களுக்கு பிரச்சனை வராது. அதனால் இந்த 2 வருஷத்துலேயே உங்களை அந்த இடத்த கூட நமக்கு மிக பிரம்மாண்டமான இடம் அரசு கொடுத்துருக்கு. அங்கேருந்து நான் அன்றைக்கி போன வாரம் கல்யாணம், தங்கச்சியோட பொண்ணு கல்யாணத்துக்கு போனேன். திருப்பூர் நம்ம இடம் வந்து 2 கிலோமீட்டரில் வந்து ஒரு பெரிய சிட்டியை உருவாயிடுச்சு. இது தெரியாமல் தான் நம்ம வந்து முன்னாடி நம்ம கொடுத்த இடத்த வந்து நம்ம கோல்டன் இது வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். எல்லோரும் சேர்ந்து மிஸ் பண்ணிட்டோம். அதே போல் இந்த இடத்தையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நீங்களாம் ஒத்துழைச்சிங்கன்னா இந்த 2 வருஷத்தில் அங்கேயும் வந்து எல்லாருக்கும் வீடு கட்டுற திட்டத்தை நான் வந்து நிறைவேற்றி காமிப்பேன். இதை வந்து நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா அது மூணாக பிரித்து, ஒரு பிரிவு வந்து பெரிய யார் வசதியாக இருக்கணும் அவங்களுக்கு, ஒரு பிரிவு ஏழை கஷ்டப்படுற தொழிலாளர்களுக்கு, அவங்களுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட்டில் 50% நாங்களே உங்களுக்கு இலவசமாக கொடுக்குற நிலையை கூட என்னால் உருவாக்க முடியும். பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு 5 லட்சரூபானா 2.5 லட்சரூபா வந்து ஃபஸ்ட்டு பேங்க் லோன் அமௌண்ட் எவ்வளோ 1 லட்சரூபானா அதில் 50,000 ரூபா எல்லா உறுப்பினர்களுக்கும் என்னால் இலவசமாக கலெக்ட் பண்ணி என்னால் கொடுக்க முடியும். அதுக்கான நிதி ஆதாரத்தை என்னால் ஏற்படுத்தி தர முடியும். பேங்க் லோன் என்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். எல்லா விஷயத்தையும் நான் இல்லை, நாங்கள் பண்ண முடியும்.
நான் யோசிக்க முடியும், நாமெல்லாம் பண்ண முடியும். அதனால் அதுக்கும் நீங்கள் என்னை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு என்னென்ன தடை இருக்கோ அந்த தடையெல்லாம் உடைச்சி, மனத்தடையை உடைச்சி அதுக்குண்டான செயல்பாட்டை எனக்கு கொடுத்தீங்கன்னா அதையும் நான் நிச்சயமாக பண்ணிக்கிறேன். அதுபோல் இதுக்கு முன்னாடி இந்த நிறுவனங்கள் எல்லாரும் ஃபிஃப்த் விஜன் மாஸ்டர், அதுபோல் அமீர், அதுபோல் வந்து சிவா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரோட பேரில் ஒரு சின்ன ஆலோசனை குழு. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாரும் இந்த சம்மேளனத்துக்கு பாடுபட்டிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமான ஒரு மரியாதை கொடுத்து அவங்களோட ஆலோசனை கூட இதில் வந்து வீசிக்கூடாது சார். அவர் கூட வந்து இந்த லேண்டு வந்து இங்கே கிடச்சதுக்கு முக்கிய காரணம் வீசிக்கூடாது சார் தான். ஏன்னா அவர் தனக்குள்ளே ஒரு நட்பை பயன்படுத்தி அந்த லேண்டை அவர் வாங்கினார். அவரையும் எதை கசப்பிலிருந்து அவரே உட்கார வச்சு பேசி அவர் அவரோட இதில் கூட அவரே யாருக்காவது பேருட்டும், இதனால் எனக்கு பேர் வரணும் எந்த அவசியமும் நான் விரும்பலை. எனக்கு வந்து R.K.Selvamani டைரக்டருங்கிற பேர் தான் எனக்கு நான் விருப்பப்பட்ட பேர். வேறு எந்த பேரும் எனக்கு நான் அந்த R.K.Selvamani டைரக்டரை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். நான் அந்த ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் செல்வமணிங்கிறது நான் எப்பவும் விரும்பினதில்லை. ஆனால் அந்த R.K.Selvamani டைரக்டருங்கிறவங்க வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எந்த பட்டம் வந்து சம்மேளன தலைவர், இயக்குனர் சங்க செயலாளர், அது இது இது எதுவுமே இல்லை, இயக்குனர் R.K.Selvamani இதுதான் பிடிச்சி. அதுக்கான போராட்டம் தனி, அதுக்கு நான் கஷ்டப்படுவேன். இந்த மீதி எந்த பேரும் பழமும் எனக்கு தேவையில்லை. நீங்கள் எல்லாருமே எடுத்துங்க, ஆனால் என்னை வேலை செய்ய விடுங்க. வேலை செய்ய விட்டிங்கன்னா நான் சொன்ன எல்லாத்தையும் வந்து இந்த வருஷத்தில் ஆரம்பித்து காமிப்பேன். வேறு ஏதாவது உங்களுக்கு என் மேலே ஏதாவது சந்தேகமோ ஏதாவது இருந்தால் யாருக்கும் நான் முகமூடி இல்லை. யாரோட இதுவும் எனக்கு சம்பளம் கொடுக்க யாராலும் முடியாது. ப்ரொடியூசராலே கொடுக்க முடியாது என்னோடய சம்பளத்தை. அதனால தான் நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் யாருக்கும் அடியாள் வேலை எப்போவும் செய்ய மாட்டேன். ஆனால் பிடிச்ச அவங்களுக்காக வந்து சண்டை போடுவேன், வக்காலத்து போடுவேன், எது ஒன்றாலும் போடுவேன், எனக்கு அது சரின்னு தோணணும். அதுதான் அதனால் வந்து நம்ம வந்து உட்காந்து பேசி இதையெல்லாம் முதல்ல வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம் மனசில் உள்ள எல்லா கசப்புகளையும் எல்லா குப்பைகளையும் தூக்கி அதில் போட்டுட்டு புதிய ஒரு குழந்தை சார் அவர் அந்த தப்புன்னார் இவருந்து தப்புனார் இதெல்லாம் நான் வந்து நிச்சயமாக எடுக்கவே மாட்டேன். நான் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம், இன்றைக்கி ஜீரோ மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, ஜீரோலேருந்து ஆரம்பிப்போம், ப்ளஸ்ஸை நோக்கி போவோம். இதுதான் நான் உங்ககிட்ட வேண்டியிருக்கிறேன், மிகப்பெரிய வேண்டுகோள். பழைய பகை பழைய இது எதையும் கணக்கில் எடுத்துக்காதீங்க, எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். முந்தானத்து நான் உனக்கு நண்பன், நேற்று உனக்கு எதிரி, நாளை உனக்கு நான் நண்பன். சின்ன சின்ன பிற அந்த பிரச்சனைகளை சாகடித்து நாம் நண்பர்களாக வருவோம். இதுதான் உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறேன், மிகப்பெரிய வேண்டுகோள். என் மீது நம்பிக்கை வைத்த எல்லாருக்கும் அடுத்த தடவை எலெக்ஷன் வந்ததுன்னா நீங்கள் 69 பேரும் என்னை விட்டு வேறு யாருக்கும் ஓட்டு போட முடியாது. நானும் அடுத்த எலெக்ஷன் நான் நிற்க மாட்டேன், ஓட்டு நீங்கள் தான் வரணும். அந்த மாதிரி நிலையை தான் நான் உருவாக்குவேன். உங்கள் மனசு எல்லார் மனசுலையும் செல்வமணின்னா அது போய் இதயத்துக்குள்ளே நான் உட்காந்துருவேன். எனக்கு எப்படி உட்காருதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு எல்லாரையும் நான் வந்து அன்பால் ஜெயிக்க முடியும். என்னால் வலிமையான அது ஒரு வைலண்ட் அன்பு, அது அந்த அன்பு என்னன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதனால் அந்த அன்பை நான் கொடுக்க தயாராக இருக்கேன். நிச்சயமாக மிகச்சிறந்த சம்மேளனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து படைப்போம். வாழ்க தொழிலாளர்கள், வாழ்க பழைப்பாளி.